ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பிஎல்எஸ்ஐ டிசைன், ரோபோட்டிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போன்ற இண்டஸ்ட்ரி 4.0 கோர்ஸ்களில் சேர ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ் நியர் ரெட் ஹில்ஸ் சென்னை. கவுன்சிலிங் கோட் 1126. மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை, குறள் எண் 465. வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்போதோர் ஆறு. திட்டமிடாமல் செயல்படுவது எதிரிகள் வளர வாய்ப்பு கொடுப்பது போல. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மலேசியாவில் உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடந்தது. மொத்தமாக வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மொத்தமாக வந்து ஒரு 11 மாநாடுகள் இது வரைக்கும் நடந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே கூட சென்னையில், மதுரையில், தஞ்சாவூரில் இதெல்லாம் நடந்திருக்கலாம். அப்போ வந்து கோயம்புத்தூர் நடந்ததே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது கோயம்புத்தூர் நடந்தது வந்து இந்த உலக தமிழராட்சி மாநாட்டில் சேராது, அது செம்மொழி மாநாடுன்னு தனியாக திமுக அரசால், அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் நடத்தப்பட்டது, அது தனி கணக்கு. ஸோ உலக தமிழாராய்ச்சி மாநாடு அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வமான மாநாடு மொத்தம் 11 நடந்திருக்கு. அப்போ 11வது தான் வந்து இப்போ மலேசியாவில் நடந்துச்சு சமீபத்தில். இது போன்ற நிகழ்ச்சியில் எப்பயுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சி ஆதரவாளர் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்திடுவாங்க. உள்ள டபக்குன்னு உள்ளே வந்து எப்படியாவது வந்து ஒரு கணக்கில் பேசி நிர்வாகிகள்ட்ட அங்கங்கே பேசி வச்சுட்டு ஏதாவது ஒரு கணக்கில் உள்ளே போந்துடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா மாநாட்டிலையும் திருமாவளவன் அவர்கள், திரு சுபவீரபாண்டியன் அவர்கள், ஆசிரியர் வீரமணி அவர்கள் மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்து இருந்தாங்க. அண்டு இலங்கை ஜெயராஜ் மாதிரி முழுக்க முழுக்க தமிழ் மட்டுமே பேசக்கூடியவர்களும் இருந்தாங்க. அவங்களும் வந்து அவங்களும் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இதில் பேசுனது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுக்கு வந்து அங்கேயே அவருக்கு வந்து பதிலடி மக்கள் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம், சாமானிய மக்கள் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். தமிழாராய்ச்சி மாநாட்டில் தமிழுக்காக குரல் கொடுப்பதாக தமிழ் தேசியம் பற்றி மிகப்பெரியவர்கள் பேசிய திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன ஆடை அணிந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க ஒரு கோட் ஷூட் போட்டு முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் திரு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி சொல்வது போல் கோட் ஷூட் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவார். மத்திய அரசுங்கிறது வந்து கோட் ஷூட் போட்டவங்களுக்கான சர்க்கார் அப்படிம்பார். அந்த மாதிரியான கோட் ஷூட்டை தான் போட்டு திருமாவளவன் இருந்தாரே தவிர ஒரு வேஷ்டி சட்டை அணிந்து அவர் அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் தமிழருடைய அடையாளமாக அறியப்படுறது இருந்து இல்லைங்கிற பார்க்குறோம். கவனத்துக்காக திருமாவளவன் பேசின பேச்சு வந்து நிறைய திசை திருப்பும் வகையிலும் புள்ளி விவரங்கள் இல்லாமலும் தவறான தவறோடும் இருந்தது. அதில் வந்து எல்லாத்தையும் வரி வரி சொல்லிட்டு இருந்தால் அது வந்து தனியாக நாளாக ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச்சு கிட்டத்தட்ட. அதில் வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயங்களை மட்டுமே வந்து மேற்கொள் பார்ப்போம். வழக்கம் போல் இது வந்து எந்த ஊடகங்களும் வந்திருக்காது, நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. ஒரு பிட்டு செய்தி அது வந்து மறுத்து போயிருக்கோம். நம்ம எப்பவுமே சோகால்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வராத, பேசப்படாத, சொல்லப்படாத விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வர தான் நம்முடைய முயற்சியாக இருந்துகிட்ருக்கு. அதுதான் சாணக்கியா பண்ணுறதுக்கு, அதுதான் வந்து இந்த வீடியோவும் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், எந்த தேசியவாதமும் வெறுப்பு அரசியலை கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு. என்ன அற்புதமான தத்துவம் பாருங்கள். அந்த விஷயத்தை வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எங்கே போனாலும் தமிழின் பெருமையை பேசக்கூடியவராக பிரதமர் மோடி இருக்கிறார். தமிழின் பெருமை, தமிழகத்தின் பெருமை, தமிழர்களின் பெருமை, அது ஐநா கூட்டமாக இருக்கட்டும், இராணுவ வீரர்கள் மத்தியிலாக இருக்கட்டும், வெளிநாடுகள் போனால் இருக்கட்டும், அது எங்கே போனாலும் வந்து ஃப்ரான்ஸில் இப்போ போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் பேசும்போது அங்கே தமிழில் பேசுகிறார், தமிழின் பெருமையை பேசுகிறார், திருவள்ளூரின் சிலையை திறந்து வைக்கிறார். இப்படி வந்து ஒரு இடம் பாக்கிலாம் எங்கே போனாலும் உலகின் மிக பழமையான மொழி தமிழ், அந்த மொழி இந்திய மொழி அப்படிங்கிற பெரிய பெருமை அடைகிறோம்னு சொல்லி சொல்கிறார். அவரை வெறுப்பு அரசியலை தூண்டுவராக அடையாளப்படுத்தக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எங்கே போனாலும் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார். அவருக்கு வந்து ஒரே வேலைனா சனாதனம் வந்து சரியில்லை, சனாதனம் குப்பை, சனாதனம் வந்து பாடாப்படுத்து அப்படின்னு இஸ்லாமை வந்து அப்படி போற்றுவார் புகழ்வார், கிறிஸ்டியானிட்டியை போற்றுவார் புகழ்வார், பௌத்தத்தை கேட்க வேண்டாம் அள்ளி கொடுப்பார், எல்லா சீக்கியம் மதத்தெல்லாம் ஜெயினம் கூட சேர்த்துடுவார். அவருக்கு வந்து எல்லாமே ஓகே தான். அவருக்கு வந்து ஆகாத ஒரே ஒரு மதம் வந்து ஹிந்து மதம். ஏன் அப்படின்னா
அவர்கள் யாரும் எதிர்க்க மாட்டார்கள், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள், அதிருப்தி காட்ட மாட்டார்கள், நேரடியான விஷயங்கள் வராது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து இந்துக்கள் ஓட்டுன்னு ஒன்று உருவாகலைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்து ஓட்டுன்னு ஒன்று உருவாயிருச்சுன்னா இவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயமே வேறு யாருக்கும், டாப்பிக்கே வேறு யாருக்கும், பிஜேபி தோற்று போயிடும். பிஜேபி ஐயோ என்னப்பா நம்மளை வந்து மிஞ்சிட்டாங்களே அப்படின்னு போயிடும். அந்த அளவுக்கு வந்து உணச்சுவசப்பட்டு பின்னி பிடலெடுத்து வந்து நாங்கள்லாம் யாரும் தெரியுமா முதல் நிலை இந்துக்கள், நாங்கள் தான் வந்து ஃப்ரண்ட்லைன் இந்துஸ், நாங்கள் தான் பிஜேபிலாம் பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பின்னிடுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற ஓட்டு உருவாகிறதுனால இவர்கள் போகிற இடம் போகிறா வந்து இந்து மாதிரி தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து வேற்றுமை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேசியவாதம் அப்படிங்கிற பேரில் மறைமுக பிரிவினைவாதம் வந்து எங்கு பேசப்படுகிறது, யாரால் பேசப்படுகிறது, எப்போதெல்லாம் பேசப்படுகிறதுங்கிறது நாடறிந்த விஷயம். திரு திருமாவளவன் சொல்கிறார், மணிப்பூரில் மத அடிப்படையில் மோதிக்கொள்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் உட்காந்துருக்கிறேன். நான் வந்து மணிப்பூரில் முதல்ல அந்த கலவரம் நடந்தபோது நான் நினச்சது வந்து ரெண்டு இனக்குழுக்குள்ளே மோதிட்டு இருக்காங்க. யார் ஒரிஜினல் பழங்குடியினர் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு உள்ள ப்ரையாரிட்டி உள்பட விஷயங்கள் பற்றி வரும்போது வந்து யார் பழங்குடியினர் அப்படின்னு, நீயா நானா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இடஒதுக்கீடு வரக்கூடியது, உனக்கும் உள்ள பங்கு வந்துச்சுன்னா சரியாக இருக்காது அப்படிங்கிற சண்டை தான் நடந்துருச்சு நான் கேள்விப்பட்டேன். அதை நாங்களும் செய்திகளில் வந்து இரண்டு குழுக்களிடையே இடம் கொண்டு குழுக்கன்னு சொல்லி அது எந்த குழுன்னு கூட போடாமல் நம்ம போட்டே தான் வந்தோம். அதுக்கப்புறம் மெய்த்தி கூக்கி இப்படிலாம் நம்ம போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் போராட்டம் நடந்து அங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் வந்து தாக்கப்படுகிறார்கள்னு சொன்னப்பறம்னா ஓஹோ இதுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கான்னு தெரிஞ்சு. அப்போ இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வந்து ஒரு 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 கலர் கொடுக்க முயற்சி பண்ணது யார் அப்படிங்கிறது உலகறிஞ்சு விஷயமா இருக்கும். அதற்கு பிறகு தான் எனக்கே தெரிஞ்சு ஓஹோ அப்படியா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்காருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு ஜாதியாக ஒரு மதமாக ஒரு பேதமாக பார்க்கக்கூடிய தன்மை எங்கே இருக்குங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழ் தேசிய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கிறோம், எங்களை போன்ற அரசியல்வாதிகள் மீட்டெடுக்கிறோம்ன்றார். சந்திரிசாக்கில் அவரையும் தமிழ் தேசியவாதின்னு சொல்லி கொண்டுட்டார்னு பார்க்குறோம். இந்த தமிழ் தேசியவாதங்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் சப்ஜெக்டாக தான் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். மூச்சுக்கு 300 தடவை இவங்க பேசக்கூடியதெல்லாம் வந்து திராவிடம் தான், திராவிட மாடல் ஆட்சி தான். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் இயக்கம் வந்து முன்னிறுத்தக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் அலர்ஜியாகி அவருக்கு வந்து 7.5% ஓட்டு கிடைக்குது, 35 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு ஓ அது அதுக்கு ஒரு ஓட்டு இருக்கு போல தெரிஞ்சு அப்படின்னா நம்மளும் தமிழ் தேசியம் தமிழ் இன்றைக்கு பூரா கூட்டத்தில் பூரா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருந்த உலக தமிழாட்சி கூட்டத்தில் ஒரே தமிழ் தேசியமாக என்ன தமிழ் தேசியம் வந்து என்ன சீமான் மாதிரி தெரியுது, சீமானா திருமாவளவன் ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அண்ணன் திருமா தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி வந்து ஒரேடியாக வந்து தமிழ் தேசியம் அப்படின்னார். என்றைக்கு இவங்க தமிழ் தேசியம் பேசினாங்கிறது எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க சொல்கிறாங்க இவர்கள்லாம் பேசுகிறாங்க. அதாவது ஜாதி தூய்மை இன தூய்மை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இவர்கள் பேசிய திருமாவளவன் பேசிய விஷயம் ஞாபகத்துக்குங்க, இன தூய்மை பேச ஆரம்பித்து விட்டால் அப்புறம் ஜாதி தூய்மை பற்றியும் பேசுவார்கள் சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நம் தமிழ் இனம் சொல்லி தனியாக கொண்டு வந்து ஒரு இனத்தை வந்து முன்னிறுத்தப்படுத்தாக கூடாது, அப்படி தமிழுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு இனத்தை முன்னிறுத்திட்டீங்க அப்படின்னா தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செக்ட் மட்டும் நாங்கள் சேருவோம் வச்சுட்டீங்கன்னா அப்போ வந்து ஜாதி மட்டும் நாங்கள் தனி சொல்லிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன தூய்மைக்கு எதிராக ஜாதி தூய்மை வந்துடும் சொல்லிட்டு இன தூய்மைக்கு எதிராக பேசியவர் திரு திருமாவளவன் அவர்கள். அவர் வந்து அங்கே மலேசியாவில் போயிட்டு நாங்கள்லாம் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் தான் சொல்லிட்டு தமிழ் தேசியத்துக்கு ஒரு புது விளக்கம் வர கொடுத்திருந்தார். என்ன தெரிய தமிழ் பாசனம் தெரியல. அப்புறம் திரு திருமாவளவன் சொல்கிறார், மதம் சார்ந்த பண்பாடாகத்தான் வந்து நம்மகிட்ட இருந்திருக்கு, பண்பாடு இல்லாமல் கலாச்சாரம் இல்லாமல் மொழி சார்ந்து இருந்தது இல்லைன்னு ஒரே புதிய கண்டுபிடிப்பாக சொல்கிறார். நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை, மொழி சார்பாக வந்து பண்பாடு இருந்ததெல்லாம் மத சார்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மொழி சார்பாக அழிஞ்சிருச்சு அப்படின்றார். நமக்கு என்ன புரியவில்லை, மதம் சார்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம், இந்தியா முழுக்க ஒரே மதம் தான் இருந்தது. யாராவது மறுப்பாங்களா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன மதம் இருந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி பிறந்தே 2000 வருஷம் ஆகுது, இஸ்லாம் பிறந்தே 1500 வருஷம் ஆகுது, இந்தியா பிறந்து இந்து மதம் பிறந்து இங்கே உள்ள மதம் வழிபாடு கலாச்சாரம் பண்பாடு இருந்து எத்தனை 1000 கோடின்னு கணக்கு இல்லாமல் மேக்ஸிமம்ல சொல்கிறார் ஒரு 15000 வருஷமாவது இருக்கும் அப்படின்றார். அவர் வந்து அப்பா 15 வருஷமாவது அப்படின்றாரே தவிர 15000 வருஷத்துக்கு கூட முடிக்கல, அவ்வளோவாது இருக்கும்ன்ற. அவ்வளோ பழைய ஒரு மதம், அவ்வளோ பெரிய ஒரு வழிபாட்டு முறை, அவ்வளோ பெரிய ஒரு பண்பாட்டு முறை, அவ்வளோ பெரிய தேசம் அப்படி இருந்தது. அப்போ இந்தியாவில் அதுதானே இருந்துச்சு, என்ன குழப்பம், ஒரே மதம் தானே இருந்துச்சு. பல்வேறு மொழி குழுக்கள் இருந்தால் இந்த பக்கம் தமிழில் ஆரம்பித்து அந்த பக்கம் காஷ்மீரி வரைக்கும் அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பல்வேறு மொழி இன குழுக்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒரே கலாச்சாரமாக தான் இருந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து உடன்கட்டை ஏறுதலுங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சுன்னா வடக்கை வந்து சதி மேம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு தப்பான விஷயமும் சரியான விஷயமும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் முழுக்க சைவமும் வைணவமும் வந்து தெற்க வடக்க கிழக்க மேற்கன்னு 4 திசையிலும் இருந்துச்சு, இடமாறாம இருந்துச்சு எல்லா பக்கம். நம்ம ஊரில் ராமாயணம் பற்றிய கீர்த்திகள் வந்து எவ்வளோ பார்த்துருக்குறோம், அங்கே வந்து நார்த்தில் வந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய பழக்கத்தை பார்த்துருக்கோம். இது இன்னைக்கு நேற்று உருவான பழக்கம் அல்ல, இது வந்து பல 1000 வருஷங்களாக இருந்து கொண்டு இருந்த பழக்கங்கிற பக்கம். அப்போ இந்தியா முழுக்க வேறு வேறு மொழி குழுக்கள் இருந்தாலும் ஒரே கலாச்சாரம் இருந்தது, 2000 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே மதம் தான் இருந்தது. இது வரலாறு,
இது வந்து டேட்டா, இதில் வந்து என்ன எமோஷனாக இருக்கிற என்ன இருக்குது, இதில் வந்து அப்புறம் இந்த மொழிக்கணும் ஒன்று இருந்ததே இல்லை, இல்லாங்க மதம் எல்லாமே மதமாக மாறிச்சு, ஒரே மதம் தான் இருந்தது, அந்த மதம்னால தான் எல்லாமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறோம், அங்கே சங்கராந்தின்னு கொண்டாங்க, ஒரே நாளில் எப்படி பொங்கல் சங்கராந்தி வருது, ஒரே விஷயத்துக்கு அப்படி வருது. அப்போ வந்து ரெண்டு வேறு வேறு குழுக்கள் இருந்தாலும் அவர்களிருந்து ஒரே விஷயத்தை அவர்களுடைய மொழியில் கொண்டாடிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். அப்புறம் திரு திருமாவளவன் சொல்கிறார், தமிழுக்குன்னு ஆண்டு கிடையாது, தமிழுக்குன்னு மாதம் கிடையாது, தமிழுக்குன்னு வாரம் கிடையாது, தமிழுக்குன்னு பண்டிகையே இது கிடையாது, எந்த பண்டிகையும் தமிழரோட கிடையாது, ரொம்ப வருத்தப்படுறது. அப்போ எதுதான் தமிழோட பண்டிகை, தமிழருக்குன்னு ஒரு பண்டிகை இல்லை, நம்ம எதுதான் தமிழோட பண்டிகை, எதுதான் தமிழோடைய மாதம், தமிழோடைய மாதமே இல்லை அப்படின்னு சொன்னார். இவங்க வந்து போடுவாங்களே ஆகத்து, திருமாவளவனுடைய பிறந்தநாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆகத்து 17 போட்டுருவாங்க, ஆகஸ்ட்டுன்னு இங்கிலீஷில் போட மாட்டாங்களாம், இசு வந்து இங்கிலீஷ் தான், அதனால் வந்து தமிழில் மாற்றி ஆகத்து 17 போடுவாங்க, அது ஓகேவா, ஆடி 32 தமிழில் போட மாட்டாங்க, ஏன்னா இது தமிழ் மாதமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, தமிழ் மாதமே கிடையாதுன்னு சொல்லி ஆடி மாதம் 32 உள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வெள்ளையர்களுடைய நம்மை அடிமைப்படுத்தியவருடைய ஆங்கில மாதத்தை ஆகஸ்ட்டுங்கிற தமிழில் படுத்தி அது ஆகத்து 17 சொல்லுவாங்களாம், இது என்ன கணக்குன்னு தெரியல, இது எப்படி அவங்க ஏற்கிறாங்கன்னு தெரியல. சித்திரையும் வைகாசியும் திங்களும் செவ்வாயும் சேர சோழ பாண்டிய காலத்தில் இருந்துட்டுருக்கு, இன்றைக்கு நேரத்தில் இது வந்து என்ன மாதம் அப்படிங்கிறதோ, இன்றைக்கி என்ன தேதிங்கிறதோ, இன்றைக்கி என்ன கிழமைங்கிறதோ, இன்றைக்கி என்ன ஆண்டுங்கிறதோ, இவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து திமுக அரசுக்கு வந்த பிறகு வந்து நமக்கு 2000 வருஷமாக தான் நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டுங்கிற கணக்கை வந்து கணக்கு வச்சுருக்காங்க, 2000 வருஷம் அது. அப்போ அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது, திருவள்ளுவரோடு தான் நமக்கு தமிழே ஆரம்பிக்குதா, திருவள்ளுவருக்கு முன்னாடியே தொல்காப்பியர் இருக்கிறாரு, தொல்காப்பியருக்கு முன்னாடி அகத்தியம் இருந்தது, அது நம்ம வரலாறுல பேசிட்டு இருக்கோம், நம்ம சங்கம் உதச்சங்கம் இடைச்சங்கம் கிடைச்சங்கம்னு அவ்வளோ பேசிட்டு சங்க காலத்தில் நம்ம அவ்வளோ வச்சிருக்கிறோமே, அதுக்கெல்லாம் அப்போ கணக்கே கிடையாது, திருவள்ளுவர் மட்டும்தான் தமிழ் ஆரம்பிக்குதா. அப்போ இந்த மாத நாள் கிழமை ஆண்டு அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் காலத்திலேருந்து இருக்குது. தொல்காப்பியர் வந்து இகர வீற்று புணர்ச்சி ஐகார வீற்று புணர்ச்சியை திங்களும் நாளும் முந்து கிளந்தன அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து ஈல முடியக்கூடிய வார்த்தைகள் ஐயில முடியக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் திங்களும் நாளும் முந்து கிளந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா மாதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழுடைய எல்லா மாதத்துடைய பெயர்களும் ஈல முடியுது ஐயில முடியும் ரெண்டில் தான் முடியும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தமிழ் மாதங்கள் எது என்று தொல்காப்பியர் அடையாளப்படுத்துகிறார். தமிழ் மாதங்கள் எல்லாமே ஈலையும் முடியும் ஐலையும் முடியும்னு சொல்லி ரெண்டு எழுத்துலாம் முடியும்னு சொல்கிறார். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இப்படி வந்து எல்லாமே ஈழ முடியுது அயில முடியுது. இந்த வார்த்தைகளை சொன்னவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் தமிழர் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்களா என்னன்னு தெரில. நக்கீரர் வந்து 10 பாட்டில் உரங்கமாக இருக்கக்கூடிய நெடுநல் வாடையில் சொல்கிறார், தின்நிலை மறுப்பின் ஆடு தலையாக வின் ஊர்வு திரிதரும் வீங்கு செல் மண்டிலத்து அப்படின்னு சொல்கிறார். 160-165 பாடல் வரியில் இருக்குது, அதில் ரொம்ப தெளிவாக மேஷ ராசியில் சூரியன் நுழையும் நாள் தான் முதல் நாள் அப்படின்னு வருஷத்துக்கு முதல் நாள்னு குறிப்பிடுறாரு. அது சித்திரையில் நடக்குது, அதனால் சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கும். இடையில வந்து தை மாதம் போட்டுனா நிறைய வந்து ஆட்சியாளர்கள் திமுகவில் வந்து நிறைய விஷயம் பண்ண வச்சுங்க. ஆனால் தொல்காப்பியர் சொன்னது என்னங்கிற பார்த்தோம், நக்கீரர் சொன்னது என்னங்கிற பார்த்தோம். இவர்கள்லாம் தொல்காப்பியர் நக்கீரர் திருவள்ளுவர் இவங்கள்லாம் தமிழர் கிடையாது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. இது தமிழ்னு என்னதுனா கான்ஸ்டன்ஸ் ஆஃப் பெஸ்கி வந்த பிறகு தான் வந்து நமக்கு வந்து வீரமா முனிவன் சொல்லக்கூடிய கான்ஸ்டன் பெஸ்கி வந்த பிறகு தான் தமிழே தோங்கும்னு சொல்லிடுவாங்களோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் திரு திருமாவளவன் குறிப்பிட்டார், மதம் இல்லாத ஜாதி இல்லாத அந்த காலத்தில் நமக்கு வந்து மதம் சாராத பண்டிகைகள் இருந்திருக்கின்றன அப்படின்றார். அப்போ மதமே இல்லாமல் ஒரு காலம் இருந்துச்சுட்டார், அது எந்த காலம்னு நமக்கு தெரியல. நம்ம பார்க்குறோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கே வந்து இந்து மதம் இருந்திருக்கு, சனாதன மதம் இருக்குது, வேத காலம் தொட்டு இருந்திருக்கு, வேதத்தின் காலம் வரையறுக்க முடியாததாக இருந்திருக்கு நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து மதம் சாராத பண்டிகைகள்னால் அப்படி என்ன பண்டிகைகள் திருமாவளவர்கள் வந்து இருந்திருக்கின்றன அப்படின்றார்ல, அதில் ஒரு 10 பண்டிகைகளை பேர் சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்களா சார், எந்த மதமும் சாராமல் எந்த மொழியும் சாராமல் எந்த நீங்கள் பொங்கல்னு தமிழருடைய பண்டிகைன்னு சொல்லக்கூடிய பொங்கல்ங்கிறதே சூரிய வழிபாடு தான். சூரிய வழிபாடு அப்படிங்கிறத வந்து இந்து மதம் தவிர வேறு எந்த மதமாக ஏற்கிறதா அப்படிங்கிறத திருமாவளவர்கள் யோசிக்கணும். சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் வந்து பொங்கலை வந்து திறந்த வழியில் படையிட்டு நம்ம வந்து சமையல் சாப்பாடெலாம் நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம், எதுக்கு நம்ம திறந்து வைக்கிறோம், இது சூரியனுக்கான சூரியன் நேரிலிருந்து அவன் வந்து எடுத்துக்கணுக்காக சூரியனுக்காக நம்ம பண்ணக்கூடிய நன்றி பாராட்டக்கூடிய விஷயம் பார்க்குறோம். அப்படி அது அந்த பண்டிகை உள்பட நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்து மதம் சார்ந்தான் இருக்குது. மதம் சாராத தமிழர் அப்படிங்கிற அடையாளத்துக்கு மட்டுமே உரிய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது பண்டிகை இருந்துச்சுன்னா திருமணம் சொல்லட்டும், நம்ம திருத்திக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதம் ஜாதி எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. திராவிட சிந்தனை வளர்ந்த பிறகு தான் அவற்றில் வந்து பிளவு அப்படிங்கிறது பேதம்ங்கிறது வந்திருக்குன்னு பார்க்குறோம். இந்த திராவிட சிந்தனைக்கு முன்னாடி இங்கே மதம் இருந்தது, திராவிட சிந்தனைகளுக்கு முன்னாடி இங்கே ஜாதி இருந்தது, அதெல்லாம் வந்து சண்டையாக இல்லாமல் சச்சரவாக இல்லாமல் பேதமாக இல்லாமல் இருந்துச்சு. இவர்கள் வந்து பொண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலக்கணங்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற பார்க்கணும். அப்போ வந்து எங்கே இது வந்து விதைக்கப்படுகிறங்கிற ஒரு கேள்வி வருது. தென் மதம் சாராத பண்டிகைகள் எவைங்கிற ஒரு லிஸ்ட் கொடுப்பாருன்னு பார்க்கணும். தமிழருக்கும் தனி பண்டிகையே கிடையாதா அப்படிங்கிற அவர் சொல்லணும், அவர் சொல்வார், நம்ம கேட்டுப்போம் பார்த்துப்போம். தென் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், படையெடுப்புகளால்
ஆட்சியாளர்களால் அவர்களின் மொழியும் கலாச்சாரம் திணிக்கப்பட்டன. அவர் வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராக தான் பேசுவார். ஆனால் அவரை மீறி சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டங் ஸ்லிப்பாக சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் விமர்சிக்கிறார். ஆட்சியாளர்களால் மதமும் மொழியும் திணிக்கப்பட்டன அப்படின்னா, உள்ள படையெடுப்புகளால் மொழியும் மதமும் திணிக்கப்பட்டன அப்படின்னா, படையெடுப்புகள் எடுத்திருந்தது யார்? முஸ்லீம்கள் படையெடுப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம், வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்கள் படையெடுப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர்களுடைய படையெடுப்புகளால் மதமும் மொழியும் திணிக்கப்பட்டன, கலாச்சாரம் திணிக்கப்பட்டன. அவர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் விமர்சிக்கிறாரு. இது வந்து அவர் வந்து வழக்கமாக அவர்களுக்கு தான் நான் வந்து பயங்கரமாக முட்டுக் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவார். அவர்கள் தான் துணை நிற்பம்பார், எப்பயுமே கூட நிற்பம்பார். அப்போ அவங்களே இங்கே வந்து படையெடுத்து வந்தது யார்? இங்கே வந்து ஆட்சியாளராக இருந்தது யார்? 1200 வருஷமாக நம்ம வந்து அடிமைப்படுத்தானே கிடந்தோம். அப்போ அடிமைப்படுத்தி இருந்தது யார்? அப்போ யார் அவர் சொல்கிறாரு? அந்த கேள்வி அவர் தான் பதில் சொல்லணும். தென் திருமாவளவன் குறிப்பிட்டார், வரலாற்றையும் பண்பாட்டை மீட்டெடுப்பு தான் தமிழ் தேசியம் அப்படின்றார். அது ஆக்சுவலாக வரலாற்றையும் பண்பாட்டையும் மீட்டெடுப்பது யாருன்னு பார்த்தா, நம்முடைய சிற்றறிவு கிட்டவேல பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் செய்து கொண்டிருக்கிறார். மாநில அளவில் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களும் நாம் தமிழர் இயக்கத்துடைய திரு சீமானவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தான் பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், நம்முடைய வரலாறை மீட்டெடுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இவங்க பொங்கு தமிழ் பேரவையில் பக்தி பாடலை வந்து திரு ராமதாஸ் பாடிக்கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் இந்து மதத்தையும் இந்தியாவையும் தமிழையும் வந்து தூக்கி பிடிக்கிறார். திரு சீமான் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க முருகனும் சிவனும் என்னுடைய முப்பாட்டன் சொல்கிறார். அப்போ இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, இந்த மூணு தான் மோடி ராமதாஸ் சீமான் இவங்க மூணு தான் செஞ்சுருக்காங்க, வேறு யாராக செய்கிறாங்களான்னு திரு திருமாவளவன் சொன்னால் நம்ம கேட்டுப்போம். எல்லோரும் அப்படி உண்மையிலே நீங்கள் வந்து இந்து ஒரு இந்த தமிழருடைய பண்பாட்டை வந்து நாங்கள் மீட்டெடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் இந்து கோயிலுக்கு போய் விபூதியும் திருமணம் போட்டுக்க வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி வேறு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. வேறு ஏதாவது வெரைட்டி அவங்க கொடுக்க போகிறாங்களா, அதற்கு ஏதாவது லாஜிக்கலாக ஒரு ப்ரூஃப் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். மலேசியா உலக தமிழரசு மாநிலத்தில் திரு திருமாவளவன் பேசுகிறார், தமிழனாக வாழக்கூடாது, இந்துவாக வாழ், இதுதான் மதவழி தேசியம்னு சொல்கிறார். மற்ற மதத்துறையில் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொன்னோம். முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறார்கள்? தமிழர்களாகவா முஸ்லீம்களாகவா? கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? கிறிஸ்தவர்களாகவா தமிழர்களாகவா? யாராவது ஒருத்தருக்கு வந்து தான் கிறிஸ்தவர் அப்படிங்கிற பெருமை இல்லையா? யாராவது ஒரு நபருக்கு தான் முஸ்லீம்கள் பெருமை இல்லையா? அவர்களெல்லாம் முஸ்லீம்கள் என்றும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லையா? கிறிஸ்தவர்களும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லையா? இப்போ தமிழர்கள் மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களா? அப்போ வந்து இதை வந்து வந்து மொழி இது வந்து மதவழி தேசியம் சொல்லி சொன்னாங்கன்னா, இஸ்லாமியன் கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்கிறாங்க? அப்போ இந்துக்களை ஒரு விமர்சனம் பண்ணி அது வந்து ஒரு இது வந்து மதவழி தேசியம்னு சொல்லி சொன்னார்னா, முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் சேர்ந்தே விமர்சனம் பண்ணுறா அவருக்கு தெரியாமலே பண்ணலைங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் வந்து விமர்சனம் பண்ணுறார். ஆனால் விமர்சனம் பண்ணுறது இந்து மதத்தை மட்டுமே குறிப்பிடுவதாக இருந்தாலும், உள்ளர்த்தத்தில் வந்து அவர் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவரும் சேர்ந்தே தான் சொல்கிறார்னு பார்க்கணும். ஏன் மதவழி தேசியங்கிறதே ஆபத்தானதுங்கிறார். அப்போ முஸ்லீம்களுடைய சிந்தனையும் கிறிஸ்தவருடைய சிந்தனையும் சேர்ந்தே தப்புன்றார். இந்துக்களை தான் அப்படி சொல்கிறார். அப்போ வந்து அவங்களும் அப்படி தான் வச்சுக்கோங்க, முஸ்லீம்களுக்கு தாங்கள் முஸ்லீம்கள் தான் பெருமை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் கிறிஸ்தவங்க தான் பெருமை இருக்குது, அவருடைய பெயர்களே அவங்க வச்சுக்கல. அப்போ வந்து என்ன தமிழ் பெயர்களே கூட இல்லாமல் அவருடைய உருது பேர் அரபு பேர் அப்படி தானே வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து நம்முடைய மதம் என்ன சொல்லியிருக்குதோ அது எது போட்டப்படுது அந்த பேர் தான் வைக்கணுங்கிற பெருமை இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு வந்து சர்ச்சில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர்களுக்கு என்ன அங்கே வந்து போப்பாண்டவர் என்ன செய்கிறார் தமிழ் ஒளி மரபு அப்படி நம்ம ஏதாவது செய்வோம் சொல்கிறாங்களா? அப்போ போப்பாண்டவர் என்ன செய்கிறாரோ அதை நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிரப்பில் தான் இருக்குது. அப்போ நம்ம மதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுதோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க, அதை தான் இந்துக்கள் செய்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மதத்தில் பிடிப்பாக இருக்கும்போது பெருமைப்படுவது, இஸ்லாமியர்கள் மதத்தில் வந்து உடுமுப்படியாக இருக்கும்போது அது பெருமைப்படுவது, இந்துக்கள் இருந்தாங்கன்னா அதை வந்து விமர்சனம் பண்ணுவது. இது வந்து திரு திருமாவளவனுடைய போக்காக நம்ம பார்க்குறோம். அவர்கள் நம்புறது அவங்க செய்கிறாங்க, இவங்க நம்புறது அவங்க செய்கிறாங்க, ஆனால் இவங்களை மட்டும் விமர்சிக்கிறது என்ன நியாயங்கிறது யோசிக்கிறோம். திரு திருமாவளவர்கள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறார். அந்த இந்த விஷயம் வேறு எந்த மொழியிலும் இல்லைன்னு வேறு சொல்கிறார். நமக்கு வந்து தமிழ் மீது நமக்கு இருக்கக்கூடிய பெருமை, நமக்கு வந்து தமிழ் தான் நமக்கு மூச்சுங்கிறது எந்த மாற்றுக்கிறதுல நம்ம வந்து நம்ம அறிந்த அத்தனை பேருமே சொல்கிறார்கள் அது மாற்றுக்கிறது. ஆனால் வரலாறை நம்ம பார்க்கும்போது இந்த சிந்தனை தமிழர்களுக்கு மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருந்திருக்குங்கிற பார்க்குறோம். எப்படி நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் இங்கே சொல்கிறோமோ, வசுதெய்வ குடும்பம்னு வடமொழியில் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாவரும் கேளிருங்கிற சென்ஸில் எல்லாம் உறவு, ஒரே குடும்பம்ங்கிற ஒரு உணர்வு, இந்த ரெண்டுமே இந்தியா முழுக்க அதுதான் நம்ம போல சொன்னேன். இந்தியா முழுக்க மொழி வேறாக இருந்தாலும் சிந்தனை ஒன்றாக இருக்கிறது. இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதி சொல்கிறார். இவள் செப்பு மொழி 18 அன்னைக்கு 18 மொழி எனில் சிந்தனை ஒன்றுடையாள், அதுக்கு தான் இதாக அர்த்தம். நம்ம வந்து இங்கே நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னோம், அங்கே அவங்க வசுதெய்வ குடும்பகம் நாங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முழுக்க முழுக்க ஒரே கலாச்சாரம் தான் இருந்தது என்பதற்கு இன்னொரு சான்றது. அப்புறம் திரு திருமாவளவர் வழக்கம் போல் அங்கே வந்து தமிழ் தமிழ் சொல்லிட்டோமேனு கொஞ்சம் தயக்கம் வந்து முதலமைச்சர் ஏதாவது பார்த்துட்டு என்னப்பா நம்ம மாடலை பற்றி ஒன்றுமே சொல்லியப்பா அப்படின்னு கேட்டார் என்ன செய்யணும் சொல்லிட்டு, உடனே பெரியார் பற்றி வந்து அங்கே அந்த மலையிலும் பெரியார் திடீர்னு தோன்றி விடவில்லை அப்படின்னு சொல்றார். நமக்கு வந்து பெரியார் தமிழ் பற்றி என்ன சொன்னாருங்கிறத திரு திருமாவளவன் அவர்களே தேடி பார்க்கும், நம்ம வந்து தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அவர் பெரியார் வந்து தமிழ் பற்றி என்ன சொன்னார், கீழ்வன்மணி படுகொலை பற்றி என்ன சொன்னார், வைக்கம் போராட்டம் நடத்திட்டு வைக்கம் வீரர்னு பேர் வாங்கினாரே அப்படி வைக்கம் போராட்டம் கூட தமிழ்நாட்டில் எங்கேயாவது பெரியார் போராட்டம் நடத்தினாரா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் திரு திருமாவளவன் சொல்வார். நம்ம எதிர்பார்ப்போம். ப்ளஸ்
அவர் கேட்குறார், திராவிட அரசியல் என்றால் சமத்துவ அரசியல் என்று பொருள் அப்படின்னு ஒரு புது விளக்கம் சொல்கிறார். திராவிட அரசியல் என்று சொன்னால் சமத்துவ அரசியல் என்று பொருள் அப்படின்றார். அப்போ அவர் இருக்கக்கூடிய ஐஎன்டிஏல வந்து கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, ஐக்கிய ஜனதா கட்சி, ராஷ்ட்ரிய ஜனதா கட்சி, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது, 26 கட்சிகள் வந்திருக்காங்க. இப்போ இந்த கட்சிகள்லாம் செய்வது என்ன? ஆரிய அரசியலாக திராவிட அரசியல். நம்ம வந்து அவர்கள் வந்து திரு திருமாவளவர்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கணும், ராகுல் காந்திகிட்ட போய் நீங்கள் ஆரிய அரசியலாக திராவிட அரசியலாக, லாலு பிரசாத் இருக்கு நீங்கள் ஆரிய அரசியலாக திராவிட அரசியலாக, அப்போ யார் ஆரியர் யார் திராவிடங்க கிளாரிட்டியா இங்கே இந்த ஐஎன்டிஏ கூட்டணி அவங்க தெளிவுபடுத்த முடியும். அப்படி செஞ்சிட்டாலும் நமக்கு வந்து பெரிய கிளாரிட்டி கிடைச்சோம்ல. அப்படியே திரு திருமாவை குறிப்பிடுகிறார், இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மதம் சமத்துவத்துக்கு எதிராக இருக்குதுன்றார். யோசிச்சு பாருங்க, நேரடியாக இந்து மதத்தை குறிப்பிட்டு சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது என்று இந்து மதத்தின் மீது வந்து ஒரு ஒரு வெறுப்புணர்வை வந்து வைக்கிறார். அது சமத்துவத்துக்கு எதிரான மதம் இந்து மதம்னு சொல்கிறார். இதை மாதிரி எந்த மதத்தை பற்றியாவது உலகத்தில் எந்த மூலையிலையாவது யாராவது அதை பேச முடியுமான்னு பாருங்கள். நேரடியாக இந்துக்கள் அதிகம் திரண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் போயிட்டு, தமிழர்கள் உணர்வாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் போயிட்டு, இந்து மதம் வெறுப்புணர்வை விதைக்கிறது, சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற சிந்தனையை வேறு யாராவது விதைக்க முடியுமான்னு பாருங்கள். வேறு யாராவது வேறு எந்த மதத்தை பற்றியாவது விதைக்க முடியாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் வெறுப்புவாதங்கிறது, வேறு எதாவது இருக்குதா இது தவிரன்னு எனக்கு தெரியல. இந்து மதத்தில் இருக்க எந்த தத்துவம் வெறுப்பு வாதத்தை விதைக்கிறது, சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது, இதை வந்து திருத்தமான சொல்லணும். ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டார், ஆதாரம் இல்லாமல் ஒரு தமிழக முதலமைச்சர் சொல்கிறது போல் வாய் புளித்ததும் வாங்காய் புளித்ததும் பேசக்கூடாது. அப்போ வந்து ஒரு இடத்துல அவருக்கு வந்து ஒரு ஆதாரம் பார்க்குறாரு, எந்த மதம் வந்து இந்த வெறுப்பை வந்து இந்து மதத்தில் எந்த பகுதி வந்து வெறுப்பை விதைக்கிறதுன்னு சொல்லணும், எந்த தத்துவம் வெறுப்பை விதைக்கிறது சொல்லணும். கீதை வந்து என்றைக்காவது வந்து சமத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்குதா, ராமாயணம் சமத்துவத்துக்கு எதிராக பேசியிருக்கிறதா, மகாபாரதமா, தேவாரமா, திருவாசகமா, 4000 திவ்ய பிரபந்தமா, எது இந்த சமத்துவத்துக்கு எதிராக இருந்தது? வந்து இந்து மதம் அப்படிங்கிறத அவர் வந்து பெரும்பான்மை மதம்னு அந்த பேரை சொல்லாமல் சொல்கிறார், தப்பிக்கிறாராமா கோர்ட்டில் கேஸில் தப்பிக்கிறாராமா, அது வந்து நான் பெரும்பான்மை மதம் தான் சொன்னேன், நான் இந்து மதம் சொல்லலை அப்படிங்கிறக்கா, நான் பெரும்பான்மை மதம் வந்து சமத்துவத்துக்கு எதிராக இருக்கின்ற, சமத்துவத்துக்கு எதிராக எந்த இந்த மதத்தில் உள்ள எந்த பாட்டு இருக்குங்கிற சொல்லணும்ல. அப்போ யோசிக்க முடியும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதா அப்படின்னு ஐயோ சொல்லவே முடியாது. திருமாவளவன் குறிப்பிட்டார், அக்ரஹாரத்தில் ஜாதி இந்துக்களால் வாழ முடியாதுன்றார். அவர் வந்து எந்த பக்கம் போனது கிடையாது, அவரது என்ன, அவர் அக்ரஹாரம் பக்கம் போக மாட்டார், அவருக்கு வந்து அலர்ஜி, அந்த பக்கம் கோயில் இருக்கிறதுனால அலர்ஜி, அது போக மாட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்தில் போய் நீங்கள் பாருங்கள், மீன் விற்பாங்க. நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மீன் 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 நான் என் காதால் கேட்டிருக்கு, அந்த பக்கம் மீன் விற்பனை அக்ரஹாரத்தில் நடக்கிறது. அக்ரஹாரத்தில் அக்ரஹாரம்னு பேர் தான், ஆனால் அக்ரஹாரம் கிடையாது, அங்கே பாதி வீட்டுக்கு மேலே வந்து பிராமணர்கள் கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்க கிளம்பி வந்து லண்டன் அமெரிக்கா இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ எல்லோருமே அங்கே குடியிருக்கிறார்கள், குடியிருக்க முடியுமான்னு போக முடியாதுன்றார், குடியிருக்கிறார்கள் அதற்கான முடியும். அப்போ வரலாறு ஒன்றாகவும் நிஜம் ஒன்றாகவும் திரு திருமாவளவன் பேசக்கூடிய வேற ஒன்றாக இருக்குங்கிறதுக்கு இது ஒன்றே சாட்சி. ப்ளஸ் நான் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டை வாங்கினேன், அந்த வீட்டை வாங்கினதே திரு சூசை அப்படிங்கிறவர்கிட்ட வந்து, அக்ரஹாரத்தில் நான் ஒரு வீடு வாங்கினேன் வேற ஒரு ஊரில், அந்த வீட்டை நான் வாங்கியது திரு சூசை அப்படிங்கிறவர்கிட்ட வந்து, இதுலேருந்தே அவருக்கு சூசகமாக எல்லா தெரியும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ இந்ததெல்லாம் பழைய விஷயங்கள், அதெல்லாம் எங்கேயே காணாமல் போய் இருந்துச்சு, வேறு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஆனால் இன்னமும் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருந்துருக்குன்னு திரு திருமாவளவன் பேசிட்டுருக்கான் பார்க்குறோம். சனாதனம் சமத்துவத்தை எதிர்க்கிறது அப்படின்னு திரு திருமாவளவன் சொன்னார் இல்லையா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 12 அவதாரங்களில் நம்ம வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய அவதாரங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வந்து வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம், கல்கி அவதாரம் வரைக்கும் நம்ம வந்து 12 அவதாரங்களில் 11 அவதாரங்கள் பிராமணர்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, சமத்துவத்தை எதிர்க்கிறதுனா வேறு வேறு, நம்ம வந்து யாதவர் இருக்கிறாரு, சத்திரியர் இருக்கிறாரு, இப்படி வேறு வேறு இடங்கள் இருக்கிறார், பிராமணர் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். ராமாயணத்தை எழுதிய வால்மீகி வந்து வேடுவ குலத்தை சேர்ந்தவர், பாரதத்தை எழுதிய வியாசர் வந்து மீனவர் குலத்தை சேர்ந்தவர், ஆழ்வார்களில் ஒருவர், 12 ஆழ்வார்களில் ஒருவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், ஒருவர் சத்திரியர், ரெண்டு பேர் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். நாயன்மார்களில் நாடார், வன்னியர், வெள்ளாளர், யாதவர், குறும்பர், தேவர், எண்ணெய் செட்டியார், வண்ணார், பட்டியலத்தவர்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்காமல் அவராக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு பேசுகிறாருங்கும்போது தான் நமக்கு பெரிய வருத்தம் ஏற்படுது. உண்மை வேறாக இருக்குன்னு பார்க்குறோம். இன்சிடென்டலி இந்த விஷயத்துக்கு வந்து அங்கேயே அவருக்கு மேடையில் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே எதிர்ப்பு எழுந்தது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருங்க, என்ன பேசுகிறீங்கன்னு அங்கேயே பேசிட்டாங்க. அவர் வந்து டக்குன்னு சூதனமாக புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக பேச்சை முடிச்சு வந்துட்டார். அதன் பிறகு பேசிய மலேசிய துணை அமைச்சர் சகோதரி சரஸ்வதி அவர்கள் ரொம்ப தெளிவாக, யார் ஒருவர் உலகில் எங்கு சென்றாலும் என்னுடைய தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறாரோ அவர்கள்தான் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் சொல்லி சொன்னாங்க. அவர் யார் சொன்னாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உலக மேடையில் எங்கு சென்றாலும் தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவர் யாராக இருக்கிறார்னு தெரியும். மாறாக தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் தேசத்தை, இந்தியாவை, இந்து மதத்தை தொடர்ந்து எங்கே சொன்னாலும் விமர்சனம் செய்து கொண்டார். பெரியார் வந்து தமிழை பற்றி சொன்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத திருமாவளவனுக்கு தெரியாது கிடையாது. அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து இதே மாதிரி மாற்றி பிளேட்டை போட்டு பேசுகிறாருன்னு என்ன செய்வார். அப்போ அந்த எதிர்ப்பு வந்து அங்கே மேடையில் அவர் பேசும்போதே எழுந்தது. பேசி முடித்த பிறகு மலேசியாவில் வந்து அமைச்சர் சகோதரி சரஸ்வதி அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க.
அதன் பிறகு நிறைவு நிகழ்ச்சியின் போது அங்குடைய பேராசிரியர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, போலீஸ்க்கு ஒரு ஃபோனை போட்டிருந்தாங்கன்னு என்ன நடந்திருக்குங்கிறே தெரியாது. ஏன்னா மலேசியாவில் மூன்று விஷயங்களை கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, மூணுமே ஆர்ஆர் ட்ரிபிள் ஆர் சொல்லி சொன்னார். ஒன்று ரிலீஜியன், மதத்தில் கை வைக்கக்கூடாது. இன்னொன்று ரேஸ், இனத்தில் கை வைக்கக்கூடாது. மூன்றாவது வந்து ராயல், அரசில் கை வைக்கக்கூடாது. அரசாங்கம் அரசு வந்து பேசக்கூடாது. ஸோ அரசரை பற்றி பேசக்கூடாது. அப்போ இந்த மூன்று விஷயங்களை பற்றி பேசுனா இங்கே ஜீரணிக்க மாட்டாங்க, ஜீரோ டாலரன்ஸ். ஆனால் இங்கே தெளிவாக மதம் பற்றியும் இனம் பற்றியும் கடுமையான விமர்சனத்தை திரு திருமாவளவன் வைத்து கொண்டு விருந்தினராக இருந்ததால் அதே தமிழர்களுடைய பண்பாட்டின் காரணமாக பத்திரமாக ஊர் திரும்பி வந்தார். இல்லைன்னா அங்கே வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வச்சுருப்பாங்க, என்ன மாதிரியான நிலைமை வந்து போலீஸ் கேஸ் என்ன மாதிரி ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. இங்கே மாதிரி நம்ம வந்து போட முடியாது. இங்கே பார்க்குறோம், நம்ம ஆட்சியாளர்கள் பற்றி ஏதாவது ஒரு சின்ன ட்வீட் போட்டாங்கன்னா உடனே பிடிச்சி உள்ள வைக்கிற பார்க்குறோம். அங்கே வந்து மற்றவர்கள் வந்து நரேந்திர மோடி வந்து கொல்லப்படணும், இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய மாநில தலைவருடைய மனைவி துணைவின்னு என்னென்னமோ வந்து பேசிட்டு இவங்க வந்து கண்ணாப்பின்னான்னு இறங்கி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களும் யாரும் கை வைக்கிறது கிடையாது, அவங்கள ஒரு எஃப்ஐஆர் கூட போடுறது கிடையாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பேசுற மாதிரியே நம்ம அங்கேயும் பேசலாம்னு வச்சிருக்காரு. ஆனால் அங்கே அப்படி கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. திரு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும், அதில் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து புதிதல்ல, இன்டர்நெட் வந்ததில்ல, எப்பயுமே இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் வைக்கக்கூடிய வாதத்தில் கொஞ்சம் ஆதாரங்கள் இருந்தால் நல்லது. அப்படி ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று மலேசியாவில் கிடைத்த எதிர்ப்பு நாளை வேறு எங்கேயாவது கிடைத்தால் இவர்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் சேவிங் இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு தரவுகளை வைத்துக்கொண்டு என்னைக்கோ சகோதரி திரு திருமதி சரஸ்வதி அவர்கள் சொன்னது போல் என்னைக்கோ வந்து இருந்த ஒரு மனுநீதியை வச்சுக்கிட்டு அந்த மனுநீதி இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த மனுநீதி தான் இந்துக்கொள்ளி நீதி, அந்த மனுநீதி தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு மதத்துடைய புத்தகம் என்ன செஞ்சிருக்கிற இவருக்கு வந்து போய் பார்க்கணும். அப்படி நம்ம யோசிக்காமல் அதை யாருமே பை பண்ணலை. அது வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இல்லை, நம்ம அதை ஏற்கலை, அது யாரும் படித்ததும் இல்லை, அது யாரும் பார்த்ததும் கிடையாது. அப்படி இல்லாத ஒன்றை தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு அது அப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பாபு சொல்கிறார், இந்தியாவில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து எப்பயுமே ஒரு தப்பான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு தப்பான விஷயமாக சித்தரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து முழுக்க முழுக்க உருப்படியான விஷயங்களை, நல்ல விஷயங்களை பார்த்து பேசி பழகி அதற்கான ஆதாரங்களை மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். அப்படி இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு தவறான தகவலை கொண்டு போய் வந்து அவங்களை மிஸ்கைட் பண்ணுமே தவிர எல்லாருமே வந்து மிஸ்கைட் ஆகிட்டே இருக்க மாட்டாங்க, கவுண்டர் கொடுக்குறவங்க இருப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இவர்கள் பேசுகிற முன்னிறுத்த அந்த திராவிட அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு கூட்டணியெலாம் சேர்ந்து வச்சு எடுபட்டு இருக்குதே தவிர இவர்கள் தனியாக பேசிட்டு ஒரு கூட்டணியெலாம் அமைச்சாங்க அது எடுபடலைங்கிற பார்க்குறோம். இதே திரு மதிமுகவும் திரு வைகோவும் இதே வந்து விஜயகாந்த் அவர்களும் திரு திருமாவளவர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு ஒரு கூட்டம் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்களே 2016 என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல, அவ்வளோதான் கதி. நம்ம அவங்களுக்கு அவங்க உயரம் என்னென்னா அவங்களுக்கு மக்கள் காட்டாங்க. அப்போ அந்த 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 ஒரு விற்காத ஒரு சிந்தனையை கொண்டு வச்சுட்டு போயிட்டு திமுகவுடைய தேவையில் ஆட்சி இருக்குனால கொண்டு போய் பண்ணுற அர்த்தம் இல்லை. இந்த திராவிட சிந்தனை, இந்த கடல் மறுப்பு சிந்தனைங்கிறது தமிழ்நாட்டில் மனசாட்சியோடு